Hi friends, welcome to my channel Maggie's Passion. இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர்ல வெந்நீர் சேர்த்து ஒரே ஒரு கப் துவரம்பருப்பு சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடி, பூண்டு, ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்ல பருப்பு சூப்பரா வெந்திருக்கு. இதை வந்து ஒரு மத்து போட்டு நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் கடலெண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்க்கலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், ஸோ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், வரமிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், காரம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புளி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புளி தண்ணி சேர்க்கலை. தக்காளி ஏற்கனவே பழுத்த தக்காளி, ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ புளிப்பு ஏற்கனவே கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் புளி தண்ணியும் கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த சாம்பார் ரைஸோடு தான் சாப்பிட போகிறேன். ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ரைஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் கூட இது சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பூரி, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து எந்த காயும் இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக வந்து சிம்பிளாக இந்த சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சாம்பார். ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Subscribe to Maggie's Passion. Let's celebrate our passion. Bye guys.